பர்சனல் ப்ராப்ளம், அதனாலதான் எங்களால போட முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பா மாச்சிங் சேனல்ல கண்டினியூவா வீடியோ வந்துட்டே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மாச்சிங் சேனல் வீடியோ போறதுனால நம்ம மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு ரெடி ஆயிக்கலாம். பாத்தீங்கன்னா மட்டன் வந்து 1 kg எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய பெரிய பீஸா போட்டு எங்க ஹஸ்பண்ட் காலில போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பிரியாணிக்கு கேட்டாலே நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா போட்டு கொடுப்பாங்க. 1 kg வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபுல்லா அலசி எல்லாம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பையன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மட்டனே வேக வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர்ல தான் ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வைக்க போறேன். அப்பதான் பிரியாணி பண்ணும்போது மட்டன் வேகிறது ரொம்ப லேட் ஆகும். கறி சாஃப்டா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு 3 நிமிஷம் விட்டு நம்ம வந்துட்டு கறியை வேக வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணி மட்டும் இல்ல, நான் மட்டனை வேக வச்சு அதுல இருந்து நம்ம சூப்பு குடிக்க போறோம். நல்லா செம்மையா இருக்கும் இந்த வெயில் சூப்பு குடிச்சோம்னா. இப்போ வந்து மட்டன் நம்ம சும்மா கூட வேக வைக்கலாம். நான் சூப்பா சாப்பிட்றதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது மத்ததெல்லாம் சேர்த்து நான் வந்து வேக வைக்க போறேன். இப்ப வந்துட்டு ஒரு 2 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் பிரியாணி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன், அதுக்காக கொஞ்சமா வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமா அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன் வெங்காயம். ஏன்னா அப்பதான் சூப் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். அப்புறம் தக்காளி கொஞ்சம், ஒரு அரை தக்காளி, ஒரு அரை வெங்காயம் அந்த அளவுக்கு. அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தர, புதினா தரப்படுவேன்னா வேற கொத்தமல்லி தர மட்டும் போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தர எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமா மஞ்சள் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 tablespoon அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி வந்து ஊத்திக்கலாம். அதாவது கறி வந்து நிரம்புற அளவுக்கு ஊத்தினா போதும். ஏன்னா ஒரு 3 நிமிஷம் தான் வச்சு எடுக்க போறோம், அதனால அதுக்கு போதும். இப்போ கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இப்ப கறியில வந்து கொஞ்சம் உப்பு இறங்கும், அதனால லைட்டா சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா மூடி போட்டு ஒரு 3-4 விசில் வச்சுக்கோங்க. ஒரு மராட்டி முட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ், அந்த காஞ்ச ரோஸ் இருக்கு இல்லையா அந்த இது, பட்டை வந்துட்டு ஒரு விரல் நீட்டுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 4 கிராம், இதெல்லாம் போட்டுதான் நம்ம வந்து தாளிச்சுக்க போறோம். ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு, இப்ப இதை போட்டுக்கலாம். இப்ப எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வெங்காயம் வந்து நான் வதக்கி எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். பெரிய சைஸ்ல வெங்காயமும் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுல சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியா வச்சிருக்கேன். பிரியாணி பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ்லாம் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க வீட்டுல வச்சுக்க கூட செய்யலாம், இல்லைன்னா சீரக சம்பா வச்சிருக்கு அதுல கூட செய்யலாம். நான் நீங்க வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் பண்ண போறேன். காரம் ஏத்தி போட்டுக்கோங்க. காரம் வேணா
வெண்ணிறமா வதங்கணும். அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்பதான் இந்த மசாலா டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். வதக்கும் போது நல்லா அந்த டேஸ்ட் வந்து எடுத்துக்கும் பிரியாணிக்கு. பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நல்லா சுருங்கி போய் நல்லா வதங்கிச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. பட் நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கணும். நல்லா சுருங்கி போய் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கினாதான் அது எல்லா டேஸ்ட்டுமே நல்லா மசாலா டேஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கறியில போட்டு வேக வச்சேன். இருந்தாலும் பாதி தண்ணி தான் சேர்த்துக்க போறேன். அதனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கிட்ட சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு போட்டு நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம்.
பத்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த கருத்துக்கல வந்து கொஞ்சம் உப்பு போட்டேன், அந்த உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு சரியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அரிசியை போட்டு தம் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் பாஸ்மதி ரைஸ் போடணும். முன்னாடி போட்டீங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி ஆயிடும், சோறு உடஞ்சிடும். அதனால தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். குக்கர்ல போடுறோம் அப்படியே மெதுவா நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நான் அரிசி உடைஞ்சிரும் அதனாலதான், ஏன்னா வெங்காய தக்காளி இந்த மாதிரி அடியில இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டாதான் மேல வரும். இதுனா வெறும் அப்புறம் எல்லாமே அடியில தங்கிட்டு வெறும் மேல சாறு வந்து ஒயிட்டாவே இருக்கும். அதனாலதான் இது வந்து இப்ப தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தம் போட்டுக்கலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்ன்றது சீக்கிரமே வெந்துடும், நல்லா ஊறிடுச்சு. அதனாலதான் ரொம்ப விதமான தீல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன். இப்ப நடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம வந்துட்டு தம் போட்டுக்கலாம். மேல வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் வெயிட் வைக்கலாம். நான் வந்துட்டு சின்னதான்ட்டு அம்மி குழந்தை இருந்தது அதை வச்சுக்கிட்டேன். உருண்டுற கூடாது, அதனால ஏதாவது வச்சு வச்சாச்சு. இவர் அஞ்சு நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கட்டும். நம்மளோட மண்டை தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. என்னுடைய
பசியில தாங்க முடியல, நான் சாப்பிட அவங்க தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சரி நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்பப்பா சாப்பிடணும்.